இந்த சிகிச்சை இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் டிவிடியா இருக்கு. தமிழ் புக் வந்து பிப்ரவரி 11 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ தெலுங்கு டிவிடி வந்துருச்சு, அடுத்தது கனடா மலையாளம் வந்துட்டு இருக்கும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு டிவிடி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் மொத்த எண்ணம். இதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா www.anatomictherapy.com.org அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா விஷயமும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் புக்கு டிவிடி ரெடி பண்ணா அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன். அப்போ எல்லா நாட்டுக்காரர்களும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். யூடியூப்ல போய் பார்த்துட்டாங்கன்னா செலவு மிச்சம், ஒவ்வொரு நாட்டுலையும் சொல்லுற டைம் மிச்சம், எல்லாரும் பார்த்துக்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு 2-3 வருஷத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்கிறது தான் ஒரு எய்மா போயிட்டு இருக்கு. முடிஞ்சவங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நோட்டீஸ்ல பார்த்துட்டு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா இமெயில் மூலமா உங்க டவுட் அனுப்புங்க, இல்ல நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்ப வந்து நான் ஒருத்தனை எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கோம் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்த உலக மக்களை கொண்டு போய் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன் எல்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டீம் மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அது இல்லாம இப்போ நான் பேசுறது வந்து என்னுடைய அறிவுக்கு பேசுறேன், எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு. அதனால நான் பேசுறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா தயவு செய்து அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எனக்கு போன்லயோ இன்டர்நெட்லயோ இல்லை அட்ரஸ்லயோ பொறிக்கடிச்சிட்டீங்கன்னா சில புக்கெல்லாம் பார்க்கும்போது தோணும் இந்த புக்கு எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா அந்த புக்கை வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இன்னும் படிக்க ஆரம்பிச்சு என் நோக்கம் என்னன்னா இப்ப நான் பேசுறது எனக்கு திருப்தி இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பா இதை கொடுக்கணும்னு ஆசை. அதனால கரெக்ஷன் இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இது சம்மந்தமா அந்த நாலேஜ் இருக்கோ அதை எனக்கு அனுப்பிச்சு வச்சிட்டீங்கன்னா அது எல்லா மக்களும் போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தண்ணி சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இந்த மாதிரி சாப்பிட்டமான ஞாபகம் வரும். தேவைப்பட்ட அதை வாங்கி போயிருக்கீங்க. டிவிடி இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிட்டு போங்க, ஏன்னா டிவிடி வீட்டில் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும். தேவைப்படும் டிவிடி வாங்கிக்கிங்க. இந்த டிவிடியில் யோகா முத்ரா வர்மா இருக்கு, இது தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க, இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இந்த நிகழ்ச்சி சம்மந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்க என்னன்னா மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும்.